ask on mute. Redmi G1 irukinga? Hey Krishna. Hare Krishna. Na voice kammiya irukku appdin solradhukaga dhaan nanu. Oh, okay. Romba arumiya poittu irukku Krishna class. Romba interesting ah irukku. Aha. Involvement oda kekkanum appdindra oru feel varudhu. Okay. Konjam kuda gavanam thavarama irukku. அமிர்தம் போன்ற விஷயங்கள்லாம் வரப்போகுது. ஜஸ்ட் நம்ம இவர் இன்ட்ரோடக்ஷன் தான் தொட்டு இருக்கும், நிறைய விஷயம் இருக்கு. தொடர்ந்து இருங்க, நீங்க தொடர்ந்து கேட்டு. ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி. சிவானி ரவி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி, தண்டவத் பிரணாம். எனக்கு அந்த க்வெஸ்சன்ஸ் எல்லாம் கொஞ்சம் இங்கிலீஷ்ல அனுப்ப முடியுமா பிரபுஜி? ஏன்னா தமிழ் கொஞ்சம் என்னாலும் அவ்வளோ இதுவா நான் படிக்க முடியாது, அதுதான் ப்ராப்ளம். கண்டிப்பா இங்கிலீஷ் தமிழ் ரெண்டுல சேர்த்து அனுப்புவேன். தேங்க்யூ வெரி மச் பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. லலிதா. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. பாகவதத்துல பார்த்து ஆன்சர் எழுதலாம்னா? ஆ கண்டிப்பா நீங்க பார்த்து எழுதலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒன்றும் எக்ஸாம்லாம் ஒன்றும் கிடையாது. புக்ல இருக்கு, நம்ம பேசுற விஷயத்துல தான் கேட்க போறோம். குறிப்பா பாகவதத்துல ஒவ்வொரு அத்தியாயத்திலயும் முக்கியமான ஸ்லோகங்கள்லாம், தத்துவ விஷயங்கள் சொல்லக்கூடிய ஸ்லோகங்கள், இல்ல பகவானுடைய குணத்தை பத்தி சொல்லக்கூடிய ஸ்லோகங்கள், இல்ல பக்தி குணத்தை பத்தி சொல்லக்கூடிய ஸ்லோகங்கள்லாம் இருக்கும். அந்த விஷயத்துல தான் நம்ம மேக்சிமம் இந்த க்வெஸ்சன்ஸ் எல்லாம் இருக்கும். நம்ம அந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும் என்னைக்குமே. பாகவதம் இப்பதான் எப்படி படிக்கணும்னு நமக்கு புரிய ஆரம்பிக்கும். எப்ப நான் நிறைய பேர் கேட்கறோம் இல்லையா, பாகவத்தை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது, எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது, இப்படியே ஞாபகம் வச்சுக்கணும். முக்கியமான விஷயங்கள் ஆரம்பத்துக்கு கடைசி வரைக்கும் எப்படி போனது, ஃப்ளோ எப்படி போனது, அந்த ஃப்ளோ நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். என்னைக்கு நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும் இந்த விஷயத்தை, நம்ம என்னைக்கு நம்ம தியானத்துல வச்சுட்டு இருக்கலாம். முக்கியமான விஷயம். ஹரே சரவ. ஹரே கிருஷ்ணா. தண்டாத பிரணாம் பிரபு. தண்டாத பிரணாம் பிரபு. செவிக்கு உணவு இல்லாதபோது சிறிது வயிற்று கையப்படும்பாங்க, ஆனா இங்க வந்து இன்ப தேன் வந்து பாயுது காதலேன்னு அந்த மாதிரி பாகவதம் வந்து நாம எவ்வளவு படிச்சு பாத்துருக்கீங்க, ஏன்னா புரியுது அப்புறம் மறந்து போயிருது. ஆனா இப்ப நீங்க சொல்றது என்ன புரியுது, ரொம்ப ஆனந்தமா சந்தோஷமா இருக்கு. எனக்கும் புரியல உண்மையில, ஏன் எனக்கு புரியுதுன்னு எனக்கு இப்பயும் புரியல, பட் எனக்கும் சந்தோஷமா இருக்கு. நம்ம எல்லாரும் சேர்ந்து படிக்கும் போது ஏதோ நான் சொல்றேன் நீங்க கேக்குறீங்க அப்படிங்கறது மட்டும் கிடையாது, நம்முடைய எல்லாருடைய சேர்ந்து பண்ணக்கூடிய, ஏன்னா உங்களுக்கும் அந்த ஆசை இருக்கு, நான் பாகவதம் புரிய எனக்கு பாகவதம் புரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஆசை இருக்கு. இருக்கிறதுனாலயே நம்மளுக்கு பாகவதம் புரிய ஆரம்பிக்கு, அது ஒரு உயர்ந்த விஷயம். எனக்கும் அந்த ஆசீர்வாதம் இருக்கிறனால நானும் இதை புரிஞ்சுக்க முடியுது, என்னாலையும் சொல்லவும் முடியுது. அது நம்ம இந்த பிரம்மரிசி ராஜரிசி தேவரிசின்னு மூணு சொல்றீங்க, அது இப்ப முடிஞ்சா அதுக்கு விளக்கம் என்ன சொல்லுங்க, ஏன்னா அடுத்த கிளாஸ் சொல்லுங்க. ஓகே. பிரம்மரிசி ராஜரிசி தேவரிசி பிரம்மலோகத்தில் இருக்கக்கூடியவர்கள், தேவரிஷி அப்படின்னா தேவலோகத்தில் இருக்கக்கூடியவர்கள், ராஜரிஷி அப்படின்னா ராஜர்களுக்குள்ள ரிஷிகளா இருக்கக்கூடியவர்கள். ஹரே கிருஷ்ணா பிரபுஜி, தண்டவத் பிரணாம். ஹரே கிருஷ்ணா பிரணாம். பிரணாம்ஸ் டு ஆல் டிவோட்டீஸ் ஸ்ரீல பிரபுபாத் ஆல். தேங்க் யூ, சக்சஸ்ஃபுல்லி முடிச்சிட்டோம் நம்ம ஃபர்ஸ்ட் காண்டாக்ட், ரொம்ப சந்தோஷம். நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப நாள் ஆகும், பட் ரொம்ப ரொம்ப ஷார்ட்டா முடிச்சிட்டோம் நம்ம சீக்கிரம். டைம் ஆகக்கூடியது தான், பட் இருந்தாலும் ஒரு டைம் லிமிட்குள்ள முடிக்கணும் அப்படின்னு எல்லாரும் ஏழு நாள்ல முடிப்பாங்க, பட் நம்ம ஏழு நாள்ல முடிக்கணும் அப்படின்ற அந்த ஒரு அர்ஜென்சி எல்லாம் கிடையாது. இருக்கக்கூடிய விஷயத்த நம்ம பொறுமையா அந்த ஃப்ளோ மட்டும் என்ன இருக்குன்னு பாத்துட்டு போகலாம். ஐடியா தான், ஒரு ஓவர்வியூ தான் இது நம்மளுக்கு. இதை படிக்கும் போது நம்மளுக்கு இன்னும் ஒரு ஆர்வம் வரும், ஓகே இன்னும் நம்ம இதுல கூடிய விஷயம் டீட்டெயிலா படிக்கலாம் அப்படின்னு ஆர்வம் வரும். ரொம்ப சந்தோஷம் பிரபுஜி. டக்கு டக்குன்னு க்வெஸ்சன் கொடுத்துருவேன். அதனால ஆடியோ நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னாவே நல்லா ஆன்சர் பண்ணிடலாம், ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். நீங்கள்
எழுதி அனுப்பணும் அப்படின்ற அவசியம் கூட கிடையாது. உங்களுக்கு கொஸ்டின் வந்த பின்னாடி அதை ஆடியோ மெசேஜாக கூட அனுப்பிச்சிருங்க. ஒரு சிலருக்கு எழுதி அதை ஃபோட்டோ எடுத்து அனுப்புறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு கொஸ்டினுக்கு என்ன ஆன்சரும் அதை என்ன பண்ணலாம், நீங்கள் ஆன்சரை வந்து வாய்ஸ் மெசேஜ் ரெக்கார்ட் பண்ணி கூட அனுப்பிச்சிடலாம். நமக்கு தான் நீங்கள் டெக்னாலஜி வந்துருச்சு இல்லையா, எல்லா வகையிலையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் டெக்னாலஜி. முடிஞ்ச வரைக்கும் நம்ம சிம்பிள் பண்ணி கொடுத்துடலாம். ரொம்ப நல்லது, தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. அலகர். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சொல்லு ப்ரோ. எனக்கு ஒரு சின்ன டவுட்டு. ஆக்சுவலா அந்த தச்சகனால தான் பரிசுத்த ராஜா இறக்குறாருன்னு சொன்னீங்க. தச்சகன் தீண்டி, பாம்பு தீண்டி. இதே வந்து ஆக்சுவலா மகாபாரதத்துலயும் அர்ஜுனனுக்கு ஒரு அந்த தச்சகனால இந்திரபிரசத்தினால ஒரு பிரச்சனை வரும் இல்லைங்களா, அதுக்கும் இதுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குமா அப்படின்னு என்னுடைய கேள்வி. கிடையாது. அப்பா பண்ண இதுக்காக இவருக்கு இல்ல, அவருக்கு அங்க அந்த ஒரு சூழ்நிலை இருந்தது இல்லைங்களா. சரி சரி, அங்க தக்ஷகன் வந்த சூழ்நிலை. சரி, நம்ம ரெண்டு தச்சகனுக்கும் அர்ஜுனன் அந்த பாண்டவர்களுக்கும் ஒரு இது நடந்தது இல்லைங்களா, தச்சகன் குரூப்புக்கும் உங்களுக்கும் தெரியல. எனக்கு கிருஷ்ணர் தான் காப்பாத்துவாரு அப்படின்னு சொல்லி. தச்சகன் கிடையாது, தச்சகன். ஓகே ஓகே. இல்ல, நான் பீமன் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நடந்துட்டு இருக்கும் பாம்பு, ஒரு பாம்பு வந்து அவனை முழுங்க ஆரம்பிச்சிடும், பீமனை முழுங்க ஆரம்பிச்சிடும். அது வந்து தக்ஷகன் கிடையாது, வேற பாம்பு. அந்த பாம்புல இருந்து அவன் விடுபட்டு அப்புறம் மோட்சம் அடைவான், அது வேற விஷயம். தக்ஷகன் அங்க வர்றது கிடையாது. ஓகே, இல்ல பாம்பால பிரச்சனை வருது, அதே மாதிரி பரிசுத்துக்கு இங்க வராதனால முன்ஜென்மம் அந்த தொடர்பு இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி, சந்தேக கேள்வி. அப்படி ஒண்ணும் கிடையாது, அதுக்கு இதுக்கும் எதுவும் தொடர்பு இல்லை. சரி சரி, ரொம்ப நன்றி. கிளாஸ் ரொம்ப நல்லா போயிருந்தது, ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப சந்தோஷம். தேங்க்ஸ் தேங்க்ஸ். முனிஷ்குமார் ராமசாமி. க்வெஸ்சன் இருக்கா முனிஷ்குமார் ராமசாமிக்கு? கேக்குங்களா? ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா, கேளுங்க சார். ஒண்ணுல நேரத்துக்குள்ள அந்த வாட்ஸ்அப்ல ஆடியோ அனுப்புறேன், நீங்க அனுப்பல. ஏன்னா நான் சில டைம் டூட்ல இருந்து வரும்போது லேட் ஆகும், அது எனக்கு வந்து ஆடியோ ஒருத்தர் வந்து என்ன பண்ணுவாரு, எப்பயும் டெலிகிராம்ல அனுப்பிச்சு வைப்பாரு, அதை வந்து அவர் டவுன்லோட் பண்ணி அதை MP3 கன்வெர்ட் பண்ணி அமுச்சு வைப்பாரு. அது நினைக்கிறேன், நான் இன்னைக்கு அமுச்சு வச்சிருக்கேன் எல்லாத்தையும் மொத்தமா. இந்த 14 days என்ன ஆடியோ இருக்கு எல்லாத்தையும் அமைச்சிருக்கேன். ஒரு நாள் ஆடியோ ரெக்கார்ட் பண்ணல, அந்த லெக்சருக்கு உண்டான விஷயத்தை ரெக்கார்ட் பண்ணி எல்லாத்தையும் நான் சேர்த்து அமுச்சு வச்சிருவேன். நன்றி, நன்றி, தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா பிரபு. நான் இந்த ஃபர்ஸ்ட் வாண்டத்தை 3 மாசம் படிச்சவும் திருப்தியா இல்ல பிரபு. நீங்க 14 days சொன்னது ரொம்ப திருப்தியா இருந்தது, நல்ல ஈஸியா புரிஞ்சது. 2வது ஆட படிக்கிற நான் கேக்குறதுனாலயா இல்ல என்னன்னு தெரியல, ஆனா நீங்க சொல்லும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்பதான் படிச்ச அந்த பாகவதம் ஃபர்ஸ்ட் வாண்டம் படிச்ச திருப்தியே கிடைக்குது. முதல்லாம் எனக்கு என்னால் படிச்ச ஒரு பிரயோஜனம் இல்லையே அப்படின்ற மாதிரி தான் தெரிஞ்சிச்சு, ஒன்னும் அவ்வளவா புரியல. இப்ப நல்ல ரீகால் பண்ண மாதிரி ரொம்ப அருமையா இருக்கும் பிரபு, ரொம்ப நன்றி. क्वेश्चन நீங்க क्वेश्चन க்கு ஆன்சர் பண்ணீங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும், இன்னும் நல்லா புரியும். ஓகே பிரபு, நான் பண்றேன் பிரபு. ஹரே கிருஷ்ணா. சந்திரதேவி மாதாஜி. பிரபு அருமை, பிரபு அருமை, அருமை பிரபு. நான் ஃபர்ஸ்ட் காண்டா வந்து ஒரு தடவை தான் படிச்சேன் பிரபு, ஆனா நல்லா புரிய வச்சு எனக்கு கொஞ்சம் தெளிவுபடுத்திட்டீங்க பிரபு, ரொம்ப சந்தோஷம் பிரபு. அதே மாதிரி 2வது காண்டமும் எனக்கு அதே மாதிரி நல்லா சொல்லிருங்க பிரபு, அது போதும் பிரபு. இப்போதைக்கு கீதா சாஸ்திரியோட சர்டிபிகேட் எல்லாம் அப்லோட் பண்ணிட்டோம், பார்ட்டிசிபேஷன் சர்டிபிகேட் இப்போ அப்லோட் பண்ணிடுவோம், இன்னைக்கு நைட்டுக்குள்ள நாளைக்கு அப்லோட் பண்ணிடுவோம், அது வந்துடும். அதே போல இன்னும் 2 நாள் கழிச்சு மறுபடியும் நம்ம புதன்கிழமை மறுபடியும் பார்க்கலாம். ஸோ எனக்கு ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க, நிறைய பேருக்கு இது உபயோகமா இருந்துச்சு அப்படின்னா நீங்க முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்களுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கோ சொல்லி அவங்களையும் முடிஞ்ச என்ன பண்ணுங்க, இந்த பாகவத்துக்கு கூட்டிட்டு வர முயற்சி பண்ணுங்க. பாகவதம் என்பதை நம்ம ஆரம்பிக்க போறோம், இது ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் தான். இந்த
பதினாலு நாளும் பாகவத்துக்கான இன்ட்ரொடக்ஷன் தான். உண்மையான பாகவதம் நம்மளுக்கு வந்து, அதாவது சுகதேவ கோஸ்வாமி பேசுறது அப்படிங்கிறது நம்மளுக்கு புதன்கிழமை இருந்து ஆரம்பிக்கும், ரெண்டாவது ஸ்கந்தத்துலேருந்து ஆரம்பிக்கிறது சுகதேவ கோஸ்வாமி பேசுறது. எல்லாமே பாகவதம் தான், ஆரம்பத்திலிருந்தே பாகவதம் தான். பட் இருந்தாலும் நம்மளுக்கு அப்படி ஒரு வாய்ப்பு சொல்ல என்ன பண்ணலாம், இன்ட்ரொடக்ஷன் கிளாஸ் நான் கேட்டேன் நல்லா இருந்துச்சு, நீங்க என்ன பண்ணுங்க இப்பதான் பாகவதம் ஆரம்பிக்க போறாங்க நீங்க வாங்க சொல்லிட்டு அப்படி அவங்களை சொல்லி கூப்பிட்டு வரலாம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் சொல்லுங்க பாகவதம் கிளாஸ் வர சொல்லுங்க. ஏன்னா இந்த சமயத்துல கொஞ்ச நேரத்தை அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா கிருஷ்ணரை பத்தி கேட்க முயற்சி பண்ணலாம் அவங்க. ஸோ சந்திரகலா கேட்டு இருக்காங்க, நான் உங்களை அன்பு பிரபு ஒரே ஒரு க்வெஸ்சன் மட்டும் உங்ககிட்ட கேக்கணுங்க பிரபு. ஹரே கிருஷ்ணா, இந்த லாஸ்ட் சொன்னீங்க இல்லையா பிரபு, ஒரு மனிதன் பக்குவ நிலை அடைய வாழ்வின் இறக்கம் தருவாயில் என்ன செய்ய வேண்டும் என்று பரிஷித் மகாராஜா கேட்கிறாருன்னு சொல்லிட்டு, அதுக்கு ஆன்சர் மட்டும் எனக்கு சொல்ல முடியுமா பிரபு? புதன்கிழமை வந்துருங்க, புதன்கிழமை ஆன்சர் இருக்கும். ஓ ஓகே பிரபு, ஓகே பிரபு. ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா. ஓகே, ஹரே கிருஷ்ணா. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. மறுபடியும் உங்களை எல்லாத்தையும் புதன்கிழமை சந்திப்போம். நாளைக்கு ரெண்டு நாள் உங்களுக்கு டைம் இருக்கு, அந்த ரெண்டு நாள் டைம்ல நீங்க க்வெஸ்சன் ஆன்சர்ஸ்க்கு முடிஞ்ச வரைக்கும் எழுதி கொடுங்க. அதே போல முடிஞ்ச வரைக்கும் டிவோட்டிஸை வரவேங்க. நான் புதன்கிழமை புதுசா மறுபடியும் சந்திக்கலாம். கிரந்தராஜ் ஸ்ரீமத் பாகவதம் கி ஜாய், ஸ்ரீல பிரபுபாத் கி ஜாய், நிதாய் கௌர பிரேமானந்த்.